உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒரு நல்ல ஆத்மா எதனால இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இறக்கணும் நீங்க நினைக்கிறீங்க நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க நல்ல ஆத்மான்னு ஒரு கேப்டனை பத்தி வார்த்தையில் இல்லை சொல்றதுக்கு உண்மையில ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு கூடுதலான வருத்தம் எனக்கு கொஞ்சம் உண்டு ஏன்னா அவர் எங்கள் ஊர் மாப்பிள்ளை இவருக்கு ஏன் அந்த கர்மா வேலை செஞ்சுன்னு புரிஞ்சுங்க இந்த என்ன மாதம் இந்த மாதம் மார்கழி மார்கழி மாதம்ன்றது ஒரு புண்ணியமான மாதம் ஃபர்ஸ்ட் விஷயம் தேவர்கள் பெருமாளை வழிபடக்கூடிய ஒரு மாதம் வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் இறந்துருக்காரு செஞ்சு புண்ணியத்தினால இன்னைக்கு வைகுண்ட பதவி போறாரு புரட்சத்தலைவருக்கு அப்புறம் சொல்லுவாங்களே எல்லாருமே உதவி என்ன அது விஜயம் அந்த அது சினிமா துணையில சொல்லவே தேவையில்லை அவ்வளோ உதவிகள் செஞ்ச மனுஷனுக்கு இன்றைக்கி கடல் கொடுத்த வரம் பார்த்திங்களா மரணம்ன்றது உண்மையில் நம்மளுக்கு ரொம்ப சோகமான நிகழ்வு அதே மாதிரி டிசம்பர் மாசம் எம்ஜிஆர் அவர்களுமே இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் டிசம்பர் மாசம் இறக்குறதுக்கான தலைவர்கள் இல்லை புண்ணிய ஆத்மாக்கள் எல்லாருமே அந்த நம்ம தலைவராக அவர் வழிபடுறோம் அவர் தலைவராக இருந்தார் இவரும் தலைவர் தான் மனித பிறவி எடுத்துட்டோம் உடலும் சதவீதம் அத்த சதவீதமாக தான் இருக்கணும் அதை தாண்டி அந்த ஆன்மாக்கள் கேட்டகிரி இருக்குல்ல புண்ணிய ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்குல்ல அவங்களும் புண்ணிய ஆத்மாக்கள் பெற்றவங்க ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு ஏஎல் பி ஜோதிடர் சுவாமிகள் அவர்கள் இணைந்திருக்கிறார் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் வந்து எல்லாத்தையுமே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு கட்சித் தலைவராக மட்டும் இல்லாமல் அவர் நிறைய பேருக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறாரு சோ அதனாலேயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லார் மனசுலயுமே வந்து ஒரு இடம் பதிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இறப்பு செய்தி கேட்டு நிறைய பேர்த்துக்கு ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் இப்படி ஒரு நல்ல மனிதருக்கு வந்து ஏன் இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் தானே சார் உதவி செஞ்சா நமக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படிங்கறது நம்ம ஜோதிடத்திலேயே அதான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க அவர் எத்தனையோ பேர்த்துக்கு வந்து சாப்பாடு கொடுத்திருக்கிறாரு அவர் ஏன் சார் உடல்நிலையில் இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டாரு ஒரு நல்ல ஆத்மா எதனால இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இறக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க நல்ல ஆத்மான்னு அவர் கேப்டனை பற்றி வார்த்தைகள் இல்லை சொல்கிறதுக்கு உண்மையில ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா கூடுதலான வருத்தம் எனக்கு கொஞ்சம் உண்டு ஏன்னா அவர் எங்கள் ஊர் மாப்பிள்ளை குடியாத்துலாம் பெண் எடுத்தார் அவர் நல்ல ஒரு ஆத்மாத்மான ஒரு நபர் நான் அவரை நெருங்கி சட்டசபையில் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் நிறைய நிகழ்வுகளை கூட பார்த்துருக்கோம் நல்ல மனிதர் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நீங்கள் இப்போ ஜோதி ரீதியாக ஒரு கேள்வி கேட்டுருக்கீங்க நிறைய உதவி செஞ்ச மனுஷனுக்கு ஏன் இவ்வளோ நாள் கிடைச்சுன்னு சொல்லிட்டு அதான் இறைவனுடைய செயல் கர்மான்னு சொல்லுவோம் இல்லையா கர்மா யாரையும் விடாது இவருக்கு ஏன் அந்த கர்மா வேலை செஞ்சுன்னு புரிஞ்சுங்க இந்த என்ன மாதம் இந்த மாதம் பொதுவாக இறந்த மூச்சம் சொல்லுவாங்க மார்கழி மாதம்ன்றது ஒரு புண்ணியமான மாதம் ஃபஸ்ட் விஷயம் தேவர்கள் பெருமாளை வழிபடக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் மற்ற டைம்லாம் மனிதன் விஷயம் விஷயம்லாம் உண்டு ஆனால் இந்த மார்கழி மட்டும்தான் பெருமாளை நோக்கி தவம் செய்யக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் அப்போ அதனால் இந்த மாதத்தில் ஒருவர் இறந்தால் அவருக்கு கண்டிப்பாக இறைவனுடைய பாதார வெந்தத்தில் இடம் கெடுக்கின்றது காலகாலமாக கடைப்பிடிச்சு விட்ற நில விஷயம் இன்றைக்கி மார்கழி தான் இறந்திருக்கார் அது என்னன்னாலும் தெரியுமா இன்றைக்கி வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தில் இறந்திருக்கார் கோச்சாரத்தில் வந்து பத்தாம் இடத்தில் கேது இருக்கார் பெரிய ஞானிகளுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வரம் கிடைக்கும் இப்போ இந்த காலத்தில் அவர் மரணிக்கணும் இறைவனுடைய பாதத்தில் சேரணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ நாள் அவர் உடல் இல்லாமல் இருந்தது காரணம் இதுதான் காரணம் இந்த நேரத்தில் என்னுடைய பாதத்தில் இது வந்து சேரின்றதாக தான் அந்த காலம் கடந்த விஷயம் ஏன் நடந்ததுன்னா பொதுமக்கள் முதலே அவர் வெளியே வர முடியல உடல் எதி கொண்டே இருந்தார் என்ன காரணம் அந்த குறிப்பிட்ட கர்மாவை அந்த காலத்தில் அனுபவிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அவர் செஞ்சு புண்ணியத்தினால இன்றைக்கி வைகுண்ட பதவிக்கு போகிறார் இறைவனுடைய பாதத்துக்கு போய் சேர்றாரு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது நீங்கள் அதை தான் மக்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறோம் ஐயா நீங்கள் உ உதவி செய்யலன கூட உபத்திரமும் செய்யாதீங்க அந்த உதவி புரட்சி தலைவருக்கு அப்புறம் எல்லாருமே உதவி என்ன அது தான் அது சினிமா துறையில் சொல்லவே தேவையில்லை அவ்வளோ உதவிகள் செஞ்ச மனுஷனுக்கு இன்றைக்கி கடவுள் கொடுத்த வரம் பார்த்தீங்களா மரணம்ன்றது உண்மையில் நமக்கு ரொம்ப சோகமான நிகழ்வு தான் முடிசாண்ட மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் ஆவார் அதில் மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் எப்படி சாகுறான் எந்த வகையில் சாகுறான் எந்த பேரோட சாப்பிடணும் ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த மண்ணுக்கு அவர் எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்கார் எவ்வளோ பெரிய ஆளுமையான சக்தியாக இருந்தார் அந்த ஆளுமே அவர் செய்த உதவி தான் இன்றைக்கி மார்கழி மாதத்தில் குருனுடைய நாளில் இறைவனுடைய பாதத்தில் போய் சேர்றாருன்னா இந்த கொடுப்பினை எத்தனை பேர் கிடைக்கும் வாய்ப்பே கிடையாது அந்த உதவி அவர் செஞ்ச புண்ணியத்தின் அடிப்படையில் தான் நீண்டகாலமாக ஒரு நோய் வாய்ப்புட்டு அந்த நோய் பண்ணும்போதே அவருடைய கர்மாவை முழுசாக கழிச்சுட்டு ஒரு பரிசுத்தமாக ஃப்ரெஷ்ஷாக இந்த மார்க்கில் என்ட்ரி ஆகி இறைவனுடைய பாதத்தில் போய் சேர்றாரு எல்லாருக்கும் அந்த வரம் கிடைக்காது கர்மாவையும் அனுபவிச்சிட்டாரு அதே நேரத்தில் அவர் செஞ்ச புண்ணிய பலன் காரணமாக இந்த குரு நாளில் இறைவனுடைய பாதத்தில் போய் அடைகிறாருன்னா மிகப்பெரிய பாக்கியம் அவர் அதாவது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்கள்ல ஜாதகம் ஜோசியம் மற்ற எல்லா ஆன்மீகத்தை தாண்டி நம்முடைய எண்ணங்களும் நம்மளுடைய வாயும் ஒரு சில விஷயம் பலிக்குன்னு சொல்லுவாங்கள்ல அவன் வாயில விடாதப்பா அவங்ககிட்ட பேசாமல் சொல்லுவாங்கள்ல மக்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு நல்ல பேர் வாய்ந்த ஒரு தலைவராக இருந்தாரில்ல நீங்கள் யாரை ஒன்றா கேட்டு பாருங்கள் அரசியலில் இருக்கலாம் நான் அரசியலுக்குள்ளே போக வரல அது எல்லா தலைவர்களுக்குமே மாற்றுக்கருத்து கருத்து வேறுபாடு உண்டு அதை தாண்டி நல்ல மனிதர்யா நல்ல மனுஷன் ஒருத்தர் சொல்லுவாங்களா அவரை பற்றி இப்போ அது வேலை செஞ்சா இல்லையா அந்த நல்ல மனிதர் நல்ல ஆன்மா இன்றைக்கி இந்த மார்கழி மாதத்தில் இறைவர்கிட்ட பாதார விந்தத்தில் போய் போதுன்னா மிகப்பெரிய புண்ணியம் பட் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் புண்ணியம் தர்மம் தலைக்காக்குன்னு சொல்லுவாங்கள்ல இதுதான் உதாரணம் அப்பப்போ இந்த பிரபஞ்சம் வந்து இயற்கை நீங்கள் தெய்வத்தை வணங்கினாலும் சரி இல்லைன்னாலும் பரவாயில்ல இந்த இயற்கைன்ற பிரபஞ்சம் உங்களுக்கு அப்பப்போ ஒரு நிகழ்வு கண்ணில் காமிச்சினே இருக்கும் மக்களுக்கு இப்படிலாம் இருங்க அப்படிலாம் இருக்குன்னு சொல்லி காமிச்சினே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் உங்களுக்கு வேற படிப்புன்னு என்ன தெரியுமா புண்ணியம் உங்களை எந்த நிலையும் கைவிடாது நீங்கள் செய்த உதவி எந்த சூழ்நிலையும் உங்களை கைவிடாது காலத்தால் செய்த உதவி சிறிதும் ஞானத்தால் மானப்பிரிதும் சொன்னார் ஐயன் வள்ளுவர் நீங்கள் சின்ன சின்ன உதவியாக இருந்தாலும் அது ஒரு சூழலில் உங்களை காப்பாற்றும் அதை காப்பாற்றி நல்ல நிலைமை கொண்டு போகிறது உதாரணம் தான் இன்னைக்கு மறைவு நம்ம கண்கூடாக காமிக்குது அதே மாதிரி டிசம்பர் மாதம் தான் எம்ஜிஆர் அவர்களுமே புண்ணிய ஆத்மா ம் இந்த மாதிரி டிசம்பர் மாதம் இறக்கிறதுக்கான தலைவர்கள் இல்லை புண்ணிய ஆத்மாக்கள் எல்லாேருமே அந்த நம்ம தலைவராக அவர் வழிபடுறோம் அவர் தலைவராக இருந்தார் இவரும் தலைவர் தான் அதை தாண்டி நாங்கள் ஆன்மாவாக பார்க்குறோம்ல இப்போ ஜோதிடத்தில் ஆன்மீகத்தில் பார்த்தா அது ஒரு ஆன்மா ஆயிரம் தான் இருந்தாலும் மனித பிறவி எடுத்துட்டோம் உடலும் சதிவாரத்தம் சதியமாக தான் இருக்கணும் அதை தாண்டி அந்த கேட்டகரி கேட்டகிட்டிருக்குல்ல புண்ணிய ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்குல்ல அவங்களாம் புண்ணிய ஆத்மாக்கள் பெற்றவங்க அந்த வரம் பெற்றவங்க அதுக்காக கேட்டு வந்தவங்க விஜயகாந்தினுடைய விஷயத்தெல்லாம் எனக்கு கேப்டன் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருந்துருப்பாருனால் போன பிறகுலாம் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சிந்தனை நபராக இருந்திருப்பார் அதோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருப்பார் அந்த விஷயம் தான் இந்த தாக்கம் தான் அடுத்த பிறகு வரும்போது அதே அந்த ஒரு நிலையை இரவங்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கிற நிலையை இந்த இந்த மாதம் அவர் கை கொடுத்துருச்சு பிடிச்ச தலைவரும் அப்படி தான் ஏன் அந்த மாதத்தில் இறந்தார்ன கையிலே அதுதான் விஷயம் அவர் செஞ்சு தான தர்மங்கள் காப்பாற்றுது உங்களை வந்து கரனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க கரண் கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களே நீங்கள் கர்ண பகவான் பார்த்தீங்கன்னா தான தர்மத்துக்கு நம்ம கர்ணன் தான் சொல்லுவோம் கொடைவல்லன்னு சொல்லுவோம் ஆனால் அவர் ஒரு விஷயம் செய்யாமல் சொர்க்கத்துக்கு போயிட்டார் பட் அங்கே போய் பட்னி இருந்தார் அவர் சாப்பாடு கிடைக்கல யாருக்கு கர்ணம் கர்ணனுக்கே சாப்பாடு கிடைக்கல உலகத்துக்கே சோறு போட்டு உலகத்துக்கே பொருளும் பொருளும் வள்ளி கொடுத்தவன் ஆனால் சாப்பாடு போடல அன்னதானம் கொடுக்கல கடைசி வரைக்கும் அதனால் அவர் சொர்க்கத்துக்கு போய் பசி எடுத்துச்சு அப்போ அவருக்கு இறையவர்கிட்ட கேட்குறாரு யோ இவ்வளோ நல்லது பண்ணிட்டு வந்தேன் ஏன் எனக்கு சாப்பாடு கிடைக்கல என்னையா பண்ண நான் பாவன்னு சொல்லும்போது எம்பா நீ எல்லா உதவியும் பண்ணேன் ஆனால் அன்னதானம் கொடுக்கல இருந்தாலும் பரவாயில்ல அன்ன சத்திரம் எங்கப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர்ட்ட உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது இந்த பக்கமாக இருக்குது போ அப்படின்னு கை காமிச்சேன் ஆனால் அந்த விரலை வாயில் வச்சுக்கோ உனக்கு உணவு தானாக தேடி வரும்னு சொன்னார் அந்த மாதிரியே தானத்தில் மிகப்பெரிய சாதனம் இது அன்னதானம் அந்த அன்னதானத்தை கொடுத்த புண்ணியம் தான் புரட்சித் தலைவரும் கேப்டனும் ரெண்டு பேரும் எங்கே போய் சேர்ந்தாங்க பார்த்தீங்களா அதுதான் சொல்கிறேன் அன்னதானம்ன்றது மிகப்பெரிய வலிமை வாய்ந்தது நம்ம நிறைய பதில சொல்லியிருக்கிறோம் எல்லா உயிரினுக்குமான அன்னதானம் கொடுங்க இப்போ நீங்க இருந்து இப்போ அனுபவிக்கணுனாலும் உங்கள் சந்ததிக்கு வரும் இல்லை அடுத்து பேரு உங்களுக்கு தொடருன்னு சொல்றதுக்கு உதாரணமே இந்த கேப்டனுடைய மறைவு தான் சார் அந்த மாதிரி இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஜாதக ரீதியா ஏதாவது ஒரு பிரச்சனை உடல்நிலை குறைவு ஏற்படும் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது நீங்க அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு கண்டிப்பாக சோ அப்ப அன்னதானம் பண்ணும்போது அந்த பிரச்சனையில தான் தாக்கத்தை கம்மியாக்குமா இல்லை வந்து இறப்புக்கு அப்புறம் நமக்கு மோட்சம் கிடைக்குமா இல்லை ஏற்கனவே அவருக்கு அது விதிக்கப்பட்டிருக்கணும் அமைப்பு இருக்கணும் விதிக்கப்பட்டு இருந்தாலும் கூட நீங்க அதை பேலன்ஸா சேர்த்துக்கலாம் உன்னித சேகத்துல உங்களுக்கு தவறு இருக்குது உங்களுக்கு கிடைக்கட்டும் இல்லை அடுத்த தலைமுறைக்கு உங்கள் பசங்களுக்கு கிடைக்கட்டும் இல்லை நீங்கள் அடுத்த பிறவியில் வரும்போது அது உங்களுக்கு பயன்படுமே உங்களுக்கு பயன்படுத்த தான் சேர்க்க சொல்கிறோம் அது இருக்கோ இல்லையோ ஜாதகத்தில் உங்களுக்கு அமைப்பு இருக்கோ இல்லையோ கூடுதலாக ஒரு பலத்தை நல்ல விஷயத்தை சேர்த்துக்கலாம் கூட கண்ணுக்கு தெரியுது இல்லை நம்மளுக்கு தெரியாம ஒன்றும் இல்லை செய்யக்கூடிய தன்மையில நம்ம இருக்கிறோம் நம்மளால் உதவியும் செய்ய முடியும் செய்ய முடியுன்ற இடத்துல இருந்து நீங்கள் செய்யாமல் இருக்க தான் மிகப்பெரிய தவறு ஆனால் ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிடலாம் அந்த பூர்வ புண்ணிய பலன் எப்படி இருக்குது உங்களுக்கு பலமாக இருக்கா அது குறைவாக இருக்கா அதுக்கான விஷயங்கள் என்ன இவருக்கு மோட்சப்பிரிவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அந்த இறை தன்மையோட இவர் போவாரான்ற விஷயத்தெல்லாம் ஜாதத்தில் கழிச்சு கணிச்சிக்கலாம் அது எங்கள் ஐயா புதுவையோட ஐயா திரும்ப தெளிவாக அதை கற்று குத்துருப்பார் பட் நம்ம இறப்ப பார்க்குறதில்ல அது இறைவனுடைய செயல்கிறதுனால அதை பார்க்குறதில்லை அதை தாண்டி அந்த பூர்வ புண்ணியம் பலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கணிச்சிடலாம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதனால் தான் சொல்கிறேன் அந்த பூர்வ புண்ணியம் அந்த புண்ணியம் ஏற்கனவே அவர் பூர்வத்தில் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம்தான் இவ்வளோ ஒரு ஆளுமையான தலைவராக நாட்டில் வளர்ந்தார் இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் அவர் செய்த புண்ணியம் தான் ஒரு புண்ணிய காலத்துலேயே அவருடைய எவ்வளவு கரண்டி இருக்கு பாருங்க ரெண்டுமே அவர் செஞ்சிருக்காரு போன பிறகு ஏற்கனவே செஞ்சதையும் இந்த வந்து அனுபவிச்சாரு இந்த ஜென்மத்திலயும் கூடுதலாக பலம் வாங்கறதுனால இறைவன் பரவாயில்ல நீ கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் அவனை எப்போ அப்ப கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அந்த குரு ஓகே இப்ப இறைவடி சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து வந்து அடுத்த பிறவி சார் நம்ம விஜயகாந்த் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அவர் வந்து உடல்நல குறைவால கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவருடைய கர்மா கழிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் புண்ணியங்களுமே அவர் சேர்த்து அடுத்த பிறவி இருந்தா அவருக்கு எப்படி இருக்கும் இல்ல நம்ம நிறைய புண்ணியங்களை சேர்த்ததுனால அவருக்கு அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருக்கா இல்ல இப்ப மோட்சப்பிரிவு சேர்த்து நிறைய கருத்துக்கள் பல்வேறு மகான்கள் சொல்லியிருக்காங்க அது ஒரு அளவு அளவிட முடியாத விஷயம் ஆனாலும் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது என்னுடைய குருநாள் சொல்ல சொல்கிற ஒரு விஷயம் அவர் இவ்வளோ புண்ணியமணிக்கார் இரவுடைய பாதத்தில் போய் சேர்ந்துட்டார் ஒரு கால் அவருக்கு அடுத்த பிரிவின் ஒரு இருந்தா அது மக்களால் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு ஞானி நிலைக்கு தான் ஏன்னா எனக்கு கோச்சார் அப்படி தான் காமிக்கிது கர்மா அப்படின்ற ஒரு ஸ்வானத்தில் வந்து கேது போகணும் இருக்காரு அதனால் இன்கேஸ் அடுத்த பிரிவின் அவருக்கு இருந்தால் அவர் மிகப்பெரிய ஞானியாகவோ ஒரு ஆன்மீக போதனையாளராகவோ மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு நபராகவோ இப்போ நினைச்சு அடைய முடியாத விஷயங்களை அடுத்த முறை அடையக்கூடிய தன்மை வாய்ந்தவராகவும் முழுக்க முழுக்க ஆன்மீக சிந்தனை உள்ள நபராக தான் அவர் பிறக்கணும் இருந்தாலும் மார்கழியில் செத்தா எப்பவுமே நம்ம சொல்லுவோம் இருந்தால் சொர்க்கந்தான்னு சொல்லிட்டு அது காலகாலமாக பின்பற்றக்கூடிய விஷயம் அவர் என்னுடைய பாதத்து போயிருக்கார் அப்படி மறுபிறவி அப்படின்னு ஒன்று இருந்தால் இந்த விட மிகப்பெரிய ஒரு ஞானியாகவோ மிகப்பெரிய அளவில் ஒரு மகானாவோ அவர் வரதுக்கான வாய்ப்புகள் இன்றைய கோச்சாரம் காமிக்குது ஓகே சார் ஒரு ஜோதிடராக நான் உங்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறேன் அடுத்து நான் ஒரு பத்திரிகையாளராக நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வந்து விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் பயணத்தை பற்றி சொல்லுங்கள் சட்டமன்றத்தில் அவர்களுடைய நெருங்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருக்கும்ல சார் அதுவும் எங்களுக்காக நீங்கள் இல்லை விஜயகாந்த் அவர் கேப்டனை பொறுத்த வரைக்கும் சொல்ல பண்ணிங்கன்னா நான் எங்கள் ஊர் மாப்பிள்ளை ம் அவங்க பிரேம்லாத்தா அவங்க எங்கள் ஊர் தான் குடியாத்தம் செம்பேடுன்னு ஒரு கிராமம் ஓகே அப்போது அவருக்கு திருமணத்தின் போது நிறைய விஷயங்கள் ஓடிந்தது அப்போது அவருக்கு நிறைய பேர் பெண்ணு தரமாட்டாங்க அப்படி தரமாட்டாங்க இப்படி சொன்னால் ஒரு நிறைய காண்ட்ரவர்சி சொல்லலாம் அன்னைக்கு போலிட்டிக் நிறைய பேசப்பட்டுச்சு அந்த சமயத்தில் எங்கள் ஊரில் சரவணா தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்கும் குடியாத்தில் அந்த தேட்டருடைய அதிபர் தான் இந்த நிகழ்வை கனெக்டூட் பண்ணுறாரு எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு இருக்குது நீங்கள் பாருங்கள் விஜயகாந்த் கேப்டன் பாருங்கள் வந்து பாருங்க சொல்லிட்டு அப்போ தான் அந்த நிகழ்வு நடக்குது அதுக்கப்புறம் ஒரு பெண்ணை வந்து பார்க்குறாரு பிடிச்சி போகுது திருமணம் நடக்குது அப்போது ரொம்ப அப்போ அந்த அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரஜினிகாந்த் ரொம்ப பீக்கில் இருக்கார் அதே பீக்கில் இவர் நோக்கி வராரு அப்போ ரெண்டு மன்றங்களுக்குள்ளே பெரிய கிளாஸ் நடக்கும் அப்பெல்லாம் ஒன்று கமலஹாசன் மட்டத்துக்கும் ரஜினிகாந்த் மட்டத்துக்கும் விஜயகாந்த் மன்றத்துக்கும் எப்போயுமே ஒரு போட்டா போட்டி நடந்து நடக்கும் அப்போ எங்கள் ஊரில் விஜயகாந்த் மட்டத்தை ஒரு தாங்கி பிடிச்ச ஒருத்தர் இருக்கார் ஒரு சாதாரண பிடி தொழிலாளி அவர் பேர் சேகர் இன்னும் இருக்கார் கேப்டனை எப்படி சொல்கிறதுன்னா நான் அப்போ அங்கே அங்கே ஜேர்னலிஸ்டாக இருக்கேன் ஊரில் ஜேர்னலிஸ்டாக இருக்கேன் அந்த குடிசை வீட்டுக்கு வருவாருங்க அவ்வளவு பெரிய ஸ்டார் இல்ல தன்னுடைய ரசிகன் அவரை பாக்கிறதுக்கு சத்தம் போடாம வந்து போவாரு அது பிடி சுத்தி நிற்பாரு அவர் வீட்டில் திடீர்னு வந்து கேப்டன் நிற்பாரு எப்படி இருக்கும் அவருக்கு குரிசி வீடு யாருமே தெரியாது டக்குனு வந்து என்ன சேகர் எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன பண்ற எது பண்ற அப்படி விசாரிச்சுட்டு போவாரு அவ்வளவு உத்வேகமான ஒரு மனுஷன் இவ்வளவு பிஸி ஷெடியூலில் இருந்து இருக்கும் போதும் தன்னுடைய ரசிகன் இருக்கான்னு சொல்லிட்டு வீடு தேடி வர ஒரு பெரிய விஷயம் அது அப்பல்லாம் நாங்க நினைச்சு பார்ப்போம் ஊர்ல அப்ப விஜய் வந்து போனாரா செய்தி போடணும் இல்லையா இவ என்ன எங்களுக்கு தெரியாம வந்து போக சொல்லிட்டு உடனே சேகர போய் பார்ப்போம் இன்னும் சேகர் வந்த ஒரு வாரம் சொல்ல மாட்டிங்களா அப்போ இவ்வளோ கம்யூனிகேஷன் கிடையாது சொல்லுவாங்க ஃபோன் தான் உண்டு டெலிஃபோன் தான் உண்டு கிடையாது ஆனால் தேடி உடனே சைக்கிளிகள் எடுத்துன்னு ஓடும் அவர் வீட்டுக்கு போய்ட்டு என்ன தலைவர் வந்திருக்கிறாராக சொல்லவே இல்லையப்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வந்து மற்ற தலைவராக இருந்தார் அப்போ கட்சியை ஆரம்பிக்கல அவர் ஆனால் அப்படி சொல்லுவார் அப்புறம் அவருடைய அந்த விஷயத்தை பகிர்ந்துக்குவார் நாங்கள் அதை செய்தியாக போடுவோம் விஜயகாந்த் திடீர்னு குடியாத்த வந்தார் ரசிகர் சந்தித்தார் அது நெகிழ்ச்சியான தருணமாக இருந்தது அப்படின்னு செய்தி செய்தியாக பதிவு பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு கட்சித் தலைவராக மாறுறாரு பெரிய ஒர்கனைஸ் கொடுக்குறாரு அந்த சேகர ஆரம்பகால உறுப்பினர் இல்லையா அந்த மது அந்த மேடையில் அந்த கொடியை பிரிச்சியை அறிமுகப்படுத்துகிற நிகழ்வை அவருக்கு தான் அந்த விஷயத்தை கொடுக்குறாப்புல பழசம் மறக்காமல் ஏன்னா அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எங்கள் ஊருக்கு பார்த்தீங்கன்னா குடியாத்துலேருந்து ஜோலார்பேட்டை எக்ஸ்பிரஸ் வரும் ஜேபின்னு சொல்லுவோம் இல்லையா அஞ்சு எண்பத்தஞ்சு ட்ரெயின் வச்சாங்களேன் காலையில் அங்கே அஞ்சு ஐம்பத்தஞ்சு கிளம்புனாங்கன்னா இங்கே ஒம்பது மணிக்கு வந்துடுவாங்க சென்ட்ரலுக்கு அப்படியே கோயம்பேடு வந்துட்டு இவரை விஜய் அது கேப்டனை பார்க்கத்துக்காக வந்துடுவாங்க நின்று ஏதாவது பேசி ஈஸிட்டு போயிட்டு திரும்ப ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் எழுதி திரும்பி ஈவினிங்லாம் ஊருக்கு போயிடுவாங்க வந்த சோடே தெரியாது சென்னை வந்த மாதிரி தெரியாது அதில் வழக்கமாகவே அவரை பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் அங்கேருந்து கிளம்பி வந்துடும் அது கூடுதலாக வந்து எங்கள் ஊர் மாப்பிள்ளையார போயிட்டாரா இன்னும் கூடுதல் பலம் உதவின்னு போய் நின்னால் அதுக்கு கருத்தே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் கூட்டம் அதிகமாகிடுச்சு ஐய்ட்டு எந்த உதவி வேணும் அந்த எதுக்குமே சலிக்க மாட்டாருங்க அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் சலிப்புன்ற ஒரு விஷயமே இருக்காது சரி சட்டசபை நிகழ்வுக்கு வரேன் முதல் முறையா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உள்ள வர்றாரு பட் இருந்தாலும் ஒரு கட்சிக்கு தலைவர் அவருக்கு ஒரு முன்னுரிசை இடம் கொடுக்குறாங்க பேசலாம் அப்பப்போ பேசலாம் நிறைய விஷயம் பதிவுப்படுத்து பேசுறதுக்கு சொல்லிட்டு ஆதங்கப்படுவாரு அப்போது கேண்டீன் உள்ளே உண்டு அப்போ வந்து ஃப்ரீயாக பேசுவார் அப்போ எங்கள் சீனி ஜேர்னலிஸ்ட் நாங்கள் எல்லாமே இது சொல்லுவோம் சீனிய ஜர்னலிஸ்ட் சொல்லுவாங்க ஐயா அப்படி தான் இருக்கும் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் சட்டசாப்பி வரீங்க உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் கொடுக்கும்போது தான் பேச முடியும் எல்லா நீங்களும் எல்லா நினைச்சாலும் பதிவு பண்ண முடியாது கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது கருத்தை முன்வைங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்பார் அடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்பார் எல்லாரையும் ஆலோசனை கேட்பாருங்க ஒரு அவ்வளோ பெரிய ஒரு லெட்டர் நம்ம சொல்லக்கூடிய ஒரு நடிகர் கூட ஆலோசனை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் அங்கே வந்து கேட்பார் எல்லார்ட்டையும் கேட்பார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவார் ஒரு கட்டத்தில் அரசியல் ரீதியாக ஒரு மோதல் நடக்குது சட்டசமன்றத்தில் அப்போது கேமராமேன்ஸ் எல்லாம் இருக்காங்க நாங்கள் ரிப்போர்ட்ஸ் தான் உள்ளே அலோ பண்ணுவாங்க அந்த அரசியல் நிகழ்வு அந்த கான்ட்ராக்ட் வசியை நாங்கள் கண்ணில் பார்த்துடுறோம் பிரச்சனையாகி இவர் வெளிநடப்பு செய்கிறார் ஏற கேப்டன் வந்து வெளிநடப்பு செய்கிறாரு உடனே நான் உள்ளேருந்து வெளியே வந்துடுறேன் கேள்வி கேட்கறதுக்கு வரேன் இருக்கிற இங்கே கேமராமேன்ஸுக்கு மற்றவங்களுக்கு உள்ளே நடந்த நிகழ்வு தெரியாது அவங்க சூட் விட நிற்கிறாங்க நான் வெளியே வந்து அந்த கேள்வியை அவங்க எதிர்த்திறப்பு கேட்ட கேள்வியை விட்டு பதிவு பண்ணுறேன் வழக்கமாக அவர் கொஞ்சம் எமோஷனாக இருப்பார் இல்லையா செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு நீங்கள் அவங்க ஆளு நீங்கள் அவங்க ஆளு நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றாரு நான் உடனே சொன்னேன் என்ன அவங்களால இவங்களால பிரிக்காதீங்க உள்ளவங்களும் ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு நீங்கள் வெளிநடப்பு பண்ணிருக்கீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் அவங்காலும் சொல்ல மாட்டேன் போன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு கொஞ்ச தூரம் போனாரு காரில் ஏறிட்டாரு அங்கேருந்து வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு ஏங்க இந்த மாதிரி எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாரு ஐயா உள்ள நடந்ததுன்னா உங்களை கேட்டேன் அது உண்மைதான் உடனே அதை எப்படி சொல்ல முடியும் அதான் அப்படி சொன்னேன் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னாரு அவ்வளோ கோவம் நீங்கள் அந்த ஆமாம் அந்த எமோஷன் நீங்கள் அந்த பூஸை பார்த்து வச்சுக்காங்க நீங்கள் அவங்க ஆளுங்க நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்களா நம்ம மக்கள்லாம் என்னையா இவ்வளோ டென்ஷனாக போகிறாரு ஏன்னா ஒரு தரப்புக்கு அவர் சினிமாஸ் இந்த அந்த பொலிட்டிக்கல் இந்த ஆட்களுக்கு அப்போ தான் பொலிட்டிக்கல் புதுசாக எண்ட்ரவர் அந்த ரிப்போர்ட்ஸ் அதிகமாக தெரியாது இதை பற்றி இன்னும் அவ்வளோ டென்ஷனாக வராரு அப்படின்றாரு அப்புறம் சொல்லிட்டு போறாரு எங்கள் அதை மனசை வச்சிக்காதீங்க அவங்க கேட்டாங்க நீங்கள் கேட்டீங்க விடுங்க பரவாயில்ல சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் எங்களுக்கு ப்ரெஸ் ரூம்னு ஒரு ரூம் உண்டு இப்போ செகரட்டரியில் ப்ரெஸ் ரூம் உண்டு நம்ம ப்ரெஸ் எல்லாம் போனால் அங்கே தான் உட்காருவோம் செய்வோம் போகவும் வரும் அப்போது இவர் ப்ரெஸ் ரூமுக்குள்ளே ஒரு பேட்டி தர்றாரு நாத்திகம் பாலனு ஒருத்தர் இருந்தார் சீனியர் ஜேர்னலிஸ்ட் இப்போ அவர் இல்லை இவர் ஒரு கொஷின்ஸ் ஆன்சர் போயினே இருக்குது விஜயகாந்த மக்கள் கேள்வி கேட்குறாங்க ஒரு கட்டத்தில் இவர் திரும்ப என்ன பண்ணுறாரு நீங்கள் எந்த பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஒருத்தர் அது வரைக்கும் நாத்திங்கம் பாலனை வந்து அமைதியாக உட்காந்துருக்காரு ப்ரஸ் ரூமில் எல்லாத்தையும் வேடிக்கை நீ இனி ஜேர்னலிஸ்டில் உட்காந்துருக்காரு அப்படி பார்த்துனே இருக்குது அவரு கோவம் வந்துடுச்சு நீ யார் அப்படின்னு கேட்டார் யார் விஜயகாந்தை கேட்குறாரு இன்னும் எப்படி கேட்டினாரு அவர் நல்லா பழக்கம் இது எங்கள் இடம் ப்ரெஸ் ரூம் நீங்கள் வந்து இப்போ ப்ரஸ் ரூமில் பத்திரிக்காய் தான் இருப்பான் வேறு யார் இருப்பா நீங்கள் எப்படி யார் எந்த பத்திரிக்கையும் கேட்கலாம் அப்படின்னு கான்ட்ரவைஸ் ஆகிடுச்சு இவருக்கு இல்லைங்க நான் யதார்த்தமாக தான் கேட்டேன் அப்படின்னாரு இல்லை அப்படி நீங்கள் கேட்டது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி சொன்னார் திரும்ப வெளியே திரும்ப உள்ளே வந்தார் இம்பா நான் கொஞ்சம் அப்போ ஸ்படிக மாலை போட்டு நிற்பார் அங்கேருந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த கோவத்தை அடகுத்துக்காகவே அப்போ அவருக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பொழுது ஸ்படிக மாலை போட்டுன்னு இருப்பார் திரும்ப வந்து நான் தான் கொஞ்சம் எமோஷனலாக பேசுவோம்ல சும்மா கேட்கறதுக்காக தான் கேட்டேன் எந்த பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அது போய் கோவப்படலாமா என்னென்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாத்திங்க பாலனை சமாதானப்படுத்தினார் நாங்களே யாரும் பேசு தான் நடத்துக்கல அந்த நிகழ்வை அந்த எமோஷனல்ன்ற விஷயம் அந்த கணம் அவர்கிட்ட இருக்கும் நூறு சதவீதம் இருக்கும் அடுத்து பத்தாவது நிமிஷம் பத்தாவது நிமிஷம் மறந்துடுவார்

அப்படின்னு எமோஷனல் ஆவார் நிறைய காண்ட்ரவர்சி நடந்துச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மீடியாக்கும் அவனுக்கு அருக உறவு முறை ரொம்ப பெரிய சிக்கலில் போன காலகட்டம் உண்டு அதே நேரத்தில் ஒரு தரப்பை பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை அப்பயே மறந்துடுவார் திரும்ப இயல்பான விஷயத்துக்கு வந்துடுவார் இயல்பாக பேசுவார் நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்னையா இவர் இப்படி கோபப்பட்டார் அதுக்குள்ளே இப்படி ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணுவோம் சகஜமாகிடும் அதாவது அந்த கோபம்ன்ற விஷயம் ஒரு செகண்ட் தான் அப்படின்றதுக்கு நம்மளே அந்த உதாரணத்தை அவர்கிட்ட கற்றுக்கலாம் அடுத்து நம்ம கோவப்பட மாட்டோம் அவர் திரும்ப பேசணும் பேசணும்போது ஏமாறு பதே தெரியல இன்னும் பத்து நிமிஷம் வந்துடுவார் பாருன்னு சொல்லுவோம் அதே மாதிரி வந்துடுவார் நிறைய நிகழ்வுகளில் இன்புட்டு கேட்பார் பொலிட்டிக்கலாரு விஷயத்தை வந்து சட்டசபையில் இதுக்கு முன்னாடி நடந்த குறிப்புகளெலாம் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே கேட்பார் காது கொடுத்து கேட்பார் கேன்டீன் வந்துடுவார் ஒரு நாலு பத்திரிக்கை கேன்டீனில் உக்காந்து பண்ணால் உடனே உள்ளே வந்துடுவார் அங்கே உள்ள சட்டசபை நடந்துருக்கும் இவர் உள்ள வந்து இன்புட்டு கேட்பார் எங்கள் அடுத்து என்ன பேசலாம் ஏது பேசலாம் இந்த டாப்பிக் பேசலாம் அப்படின்னும் எங்கள் நீ ஒரு எம்எல்ஏ தாங்க இப்போ பேச முடியாது உங்களுக்கு வாய்ப்பு போது தான் பேச முடியும் ஆனால் குறிப்பில் எடுத்து வச்சேங்க எப்போ வாய்ப்பு அடிச்சாலும் டக்குன்னு பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு இங்கே நம்ம சொல்லுவோம் உங்களை அதை குறித்து வச்சுன்னு போவார் அப்போ பார்த்த சாதனை ஒருத்தர் உதவியாளர் கூட உதவியாளர் ஒருத்தர் கூட இருந்தார் எல்லாத்தையும் குறிப்பெடுத்து போவார் காத்துனே நேர் அந்த விஷயத்தை பதிவு பண்ணுறதுக்காக நாங்கள் அவர் பார்த்துன்னு இவர் பேச போகிறாரான்னு பார்ப்போம் ஏன்னா அந்த ஆர்வம் அந்த விஷயத்தை எப்படியா அந்த மக்கள் பிரச்சனை எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ளே பதிவு பண்ணுறதுக்காக அவ்வளோ எஃபர்ட் எடுப்பார் யாரையும் கடிஞ்சு பேச மாட்டார் வெளியே வெளியே வந்துட்டா யாரும் கடிஞ்செல்லாம் பேச மாட்டார் அந்த கோவன்றது அந்த சம்பந்தப்பட்ட நிகழ்வோட நோக்கி தான் இருக்குமே தவிர்த்து தனிப்பட்ட முறையில் நீங்க இப்படி அப்படின்னு எந்த காலத்துலையுமே சொல்ல மாட்டார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் எங்களை ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் இன்னைக்கு விஜயகாந்த் வந்துட்டாரா ஏன் நாங்கள் செய்தி அங்கேயும் பார்ப்போம்ல நம்ம ஜேர்னலிஸ்ட் தானே ஒரு கான்ட்ரவர்சி நடந்தால் தானே ஒரு பரபரப்பாக இருக்கும் செய்தி ஆனா இனிப்பா என்ன கேப்டன் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அட்னஸை சைன் போட்டிருக்காரா சைன் போட்டு போயிட்டாருன்னு சொல்லும்போது என்ன நினைச்சேன் ஜஸ்ட் நீங்கள் செய்தி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேப்டன் இன்னைக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா பரவாயில்லப்பா இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல செய்தி இருக்குது பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாருமே டோட்டலா பிரசன்ட் ஆயிடுவோம் சட்டசபைகளில் அங்க எங்க போயிருந்திருந்தாலும் கேப்டன் வந்துட்டாரில்லப்பா ஓகே இன்னைக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் உண்டு அப்படின்னு முதல் டைம் அவருக்கு கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும்போது சரி அதுக்கப்புறம் அந்த அம்மையா இருக்கும்போது சரி அந்த நிகழ்வுகள்ன்றது அவரை எப்பவுமே வாட்ச் பண்ணியே இருப்போம் என்னை சொல்லக்கூடிய கருத்துக்களை ரொம்ப தைரியமாக முன்வைக்கக்கூடிய கேரக்டர் உண்டு யாரை பற்றி அதை பற்றி கவலை அதே நேரத்தில் அந்த அம்மாவும் அவர் வேலை ரொம்ப கான்ட்ரவைசி நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது மக்கள் வெளியே பேசுகிறாங்க இப்படி அப்படின்லாம் அப்படிலாம் சட்டசபை நேரில் கதிர் கருத்துக்கு எதிர்கருத்து இருக்கும் மாட்டு கருத்து மாட்டு கருத்தாகவே போயின்னு இருக்கும் ஒரு சில விஷயங்கள் அதை தாண்டி இப்படி ஒரு பார்க்க பார்வை அப்படி பார்வை இல்லை எனக்கு தெரிஞ்ச அது மாதிரி இல்லை இந்த ரொம்ப ஆரோக்கியமான விவாதம் பல விவாதம் இருந்திருக்கு எப்பவுமே அப்படி தானே கான்ட்ரவைசி விஷயம் போது அதை பற்றி தான் அதிகமாக பேசுவாங்க அது இயல்பு தானே அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் அப்போ ஏற்பட்டது அதை தாண்டி ஆரோக்கியமான பல நிகழ்வுகளுக்கு அவர் கேள்வி கேட்டிருக்காரு அந்த அம்மையார் ஆரோக்கியமாக பதில் சொல்லியிருக்காங்க ரொம்ப அருமையாக போகும் எங்களுக்கு மக்களுக்கு தேவையான செய்தி ரெண்டு பேருமே கொடுப்பாங்க ஒரு கேள்வி பிரதானமான கேள்வி அவர் கேட்பார் ஒரு சொசைட்டி சார்ந்த விஷயத்தை கேட்பார் இந்த அம்மா ஒரு மாநில முதலமைச்சர் அது பதில் சொல்லுவாங்க அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ அப்போ மக்களுக்கு நான் அப்போ அப்போ சொல்லுவோம் இப்போ நேற்று அந்த விஷயம் நடந்துச்சு அதை இந்த இந்தம்மா மறந்துட்டாங்க தேவையில்லாமல் ஒரு சில பற்றி அது சும்மா சும்மா செண்டு மட்டும் ஏறி வைக்காதீங்க ஒரு ரெண்டு எதிர்க்கட்சித் தலைவர் அவர் பேசுகிறார் அம்மா பதில் சொல்கிறாங்க அப்படியே நிகழ்வு பண்ணுங்க அவங்களுக்குள்ள ஒரு காண்ட்ரவர்சி உருவாகிற மாதிரியே செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு பர்சனலாக சொல்லுவோம் ஏன்னா ரெண்டு பேருமே நல்ல ஆன்மாக்கள் அந்த அம்மாவும் நிறைய உதவி செஞ்ச ஒரு ஆன்மா இவரும் நல்ல உதவி செய்கிற ஆன்மா சரி நம்ம நாட்டுக்கு இந்த மாதிரி தலைவர்கள்லாம் தேவைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா அவர் கண்ணு முன்னாடி பார்த்து அந்த அந்த ஒரு ரெண்டு பேருக்கு நடந்த நிகழ்வுகள்லாம் எல்லாம் எப்படி நினச்சாலும் ரொம்ப பிரமிப்பாருக்கு ஆனா அவர் இல்லைன்னும் போது ரொம்ப வேதனையாக ஒரு இருக்கு ஒரு பெரிய ஆளுமையா ஒரு லீடர்ஷிப்பா நம்ம பார்த்த ஒரு ஒரு கம்பீரம்னா ஒரு கம்பீரம் அந்த வெள்ளை சத்து போட்டு அப்படி நடந்து வந்தாருன்னு நீங்க அவரை நேரில் பார்த்திருப்பீங்க சார் நிறைய ப்ளேஸ் இருக்கும் பழகி இருப்பார் இப்போ சமீபத்தில் ஒரு உடல் மெலிந்து இருக்கும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி யார் ரொம்ப உண்மையிலேயே மனசு ரொம்ப வருத்தப்படுச்சுங்க எப்படி இந்த மனுஷன் அதாவது விவேகோ படத்தில் சொல்லுவார்ல எப்படி இந்த நான் இப்படி ஆயிட்டுன்னு அது காமெடியாக இருந்தாலும் கூட அது கண்ணுக்குலேருந்து உதாரணம் தான் பட் நம்ம இந்த ஜோதிட விழா பார்க்கும்போது அவர் கர்மாவை அனுபவிக்கிறார் நாங்கள் புரிஞ்சுக்கணும் மற்றவங்க பார்வை வேற இந்த காலகட்டத்தில் வரும்போது நாங்கள் எங்கள் நினைவுக்கு அதுதான் வரும் கர்மா அனுபவிக்கிறாரு ஆனால் அப்பவும் எல்லாருமே கேட்ட ஒரே கேள்வி இவ்வளோ நல்லது பண்ணாமா மனுஷன்

இந்த காலத்திலேயாவது நீங்கள் புண்ணியத்தை சேர்க்க ஆரம்பிங்க இதை ஒரு அடையாளமாக பயன்படுத்திங்கன்னு தான் சொல்ல வரும் உடனே நம்ம எதிர்மறைக்கிறது சொல்லுவாங்க அப்போ அது தயவு செஞ்சு வேணாம் அந்த மாதிரி பிரித்து பார்க்காதீங்க ஏன்னா உங்களுக்கான தொடர்புகள் வந்து இறைவனை ஏற்கனவே வறுத்து வச்சுட்டான் இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த நிமிடத்தில் நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு விதி இருந்துச்சுன்னா மாற்ற முடியுமா சரி நாத்திக்கம் பேசுகிற யாராவது ஒரு ஒரு சில விஷயத்தை மாத்திக்காமக சொல்லுங்களா பார்க்கலாம் உயிரை தரத்தை எடுத்து சொல்லுங்கள் இல்லை ஒரு புது புரியை உருவாக்க சொல்லுங்கள் ஒரு பிரபஞ்சத்தை படைக்க சொல்லுங்கள் ஒரு பூவை தனியாக உருவாக்க சொல்லுங்கள் முடியுமா இயற்கை தான் தெய்வம் இங்கே விதிக்கப்பட்டது எதுவோ நடந்தே தீரும் அதில் மாட்டுக்கெடுத்து கிடையாது யாராக இருந்தாலும் நீங்கள் இறைவனை வணங்கினாலும் வணங்கினாலும் உங்களுக்கும் அதே காற்று தான் வருது உங்களுக்கும் அதே தண்ணி தான் வருது உங்களுக்கும் அதே உணவு தான் வருது வேணால் மறுத்த முடியுமா உங்களால் நாங்கள் வந்து இறைவனாக ஒரு சில பொருள் பஞ்சபூவத்தை இறைவனாக வணங்கும் பஞ்சபூவத்தை நீங்கள் வந்து வணங்காம விட்டுருவீங்களா உங்களால் பயன்படுத்தாம இருக்க முடியுமா நாத்தையும் பேசணும்னு சொல்கிறேன் நாங்கள் அதை கடவுளாக கும்பிட்றோம் பஞ்சபூதம் சொல்கிறோம் நீர் நெருப்பு காற்று எல்லாத்தையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் பெரும்பான்மை மக்கள் அதை பயன்படுத்துகிறோம் இறைவனாக வழிபடுறோம் நீங்கள் இறைவனே இல்லைன்னு சொல்கிறோங்க அதை பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா ஏன்னா நீங்களும் இறைப்பிரிவு தான் நல்லா புரிஞ்சுங்க நீங்களும் அதே தான் மாற்று கருத்து கிடையாது உங்களுடைய கொள்கை உங்களுடைய பாலிசி அதில் நான் வரவேற்கிறோம் நீங்கள் உறுதியாக இருங்க ஏன்னா நீங்கள் உறுதியாக போது தான் என்னோடய செயல்பாடு நல்லாயிருக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ் ஏன் தானே உலகம் நாங்கள் ப்ளஸ் ஆகவே இருக்குன்னு சொன்னால் விலைக்கு ஆகாது எங்களுக்கு ஒரு சில எதிர்மறை கருத்துக்களும் வேண்டும் தாராளமாக அவங்க இருக்கட்டும் இந்த மாதிரி நிலையில் அதை பற்றி விமர்சனம் தேவையில்லை அவங்களும் ஒரு நல்ல ஆன்மா தான் ஆனால் அந்த கருத்துக்குள்ளே போகணும் அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து உங்க ஊருன்னு சொன்னீங்க ஸோ விஜயகாந்த் அவர்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஊர் எப்படிலாம் எல்லாம் மாறுனுச்சு அவங்களுக்கு நெருக்கமா என்ன மாதிரியான உதவிகளை விஜயகாந்த் அவர்கள் செஞ்சு இல்லை நிறைய ஊருக்கு நிறைய செஞ்சிருக்காருங்க அதெல்லாம் சும்மா சொல்றது ஊருக்கு நிறைய உதவி தெரிஞ்சோ தெரியாமையோ நிறைய உதவி செய்ய அவர் இயல்பாகவே உதவி செய்யக்கூடிய கேரக்டர் இந்த உதவி ஊர் பார்த்தெல்லாம் செய்யுது கிடையாது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சிருப்பாரு இப்போ நம்ம ரெக்கமெண்டேஷன் சொல்லுவோம்ல இப்போ ஊர்காரன் போதே ஓ நான் உங்க உங்கூராம்மா சரிம்மா ஓகேம்மா அப்படிதான் அதிகமாக இருக்க தவிர்த்து உதவி குறையிறதுக்கான வாய்ப்பு எந்த காலத்துலையுமே கிடையாது ஏன்னா ஒரு ஊர் பார்த்தோ ஜாதி பார்த்தோ மதம் பார்த்தோ செய்யக்கூடிய நபர் கேப்டன் கிடையாது ஒரு சில இடத்துல நீங்கள் இப்போ ஒரு ஒரு படத்தில் நீங்கள் அது காமெடியாக இருந்தாலும் ஒரு படத்தில் நான் பார்த்தேன் ஞாபகம் எந்தெந்த கோயிலில் எப்பப்பெல்லாம் சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஒருத்தர் சொல்லுவார் கவர்மெண்ட் சந்தையில் நான் நினைக்கிறேன் மயிலாபுர் கோயிலுக்கு போனீங்கன்னா இன்னைக்கு இந்த சாப்பாடு கிடைக்கும் முண்டகண்ணியம்மன் கோயிலுக்கு போனால் இந்த சாப்பாடு சொல்லிட்டு லிஸ்ட் போடுவார் அந்த மாதிரி சாப்பாடு இன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னு சினிமாத்துடைய கலைத்துறை சேர்ந்தவங்களும் அவங்க கட்சி இல்லாத தொண்டர்களும் நினைச்சாங்கன்னா கேப்டன் வீடு எப்போவுமே காத்து நிற்கும் என்னைக்குமே காத்து நிற்கும் அப்போ புரிசை வீடு சொல்லுவாங்க ராமாவரத்தில் போனால் என்றைக்கு சாப்பாடு உண்டுப்பா எப்பொன்னா போய் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கேப்டனுடைய வீடு என்றைக்குமே ஒரு அன்ன சத்திரமாகவே இருந்திருக்கு யாருக்கு ஒன்றா உணவு அதுவும் சினிமா துறையில் அசை மிகப்பெரிய விஷயமா இருந்த காலகட்டத்தில் அன்றைய காலகட்டத்திலே ஒரு அசை ஒன்று தான் அதிகமாக போடுவார் தனக்கு பிடிச்சி எல்லாத்தையுமே அடுத்த செய்யணும் ஆசைப்படுற ஒரு கேரக்டருங்க வெரி சிம்பிள் நான் என்ன இன்னைக்கு இந்த சுகத்தை அனுபவிக்கிறனோ அதே சுகத்தை மற்றவங்களும் அனுபவிக்கணுங்க நல்ல ஒரு ஆன்மா அதில் குறை இருக்கக்கூடாது நான் இன்னைக்கு லக்ஸரியாக வாழ்றேன்னா அவனும் அதே மாதிரி வாழணும் அடுத்தேருந்திக்கு அவன் வரணும் நான் இன்னைக்கு நல்லா சாப்பிட்றேன்னா அஞ்சு வகை ஒன்றும் சாப்பிட்ணா அதே ஒன்று அவனும் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல ஆன்மா ஆனால் உதவி பற்றி பற்றி அவரோட பேச வேண்டிய அவசியமே இல்லை கோடான கோடி மக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அப்போல்லாம் சோசியல் மீடியா அதிகமாக கிடையாது நல்லா புரிஞ்சணும் அப்போது அந்த காலகட்டத்தில் அவர் உதவி செஞ்ச காலகட்டத்தில் சோசியல் மீடியா அதிகமாக கிடையாது ஏதாவது ஒரு பத்திரிகையில் செய்தி வந்தால் தான் உண்டு ஒரு சேனலில் ஒரு செய்தி வந்தால் உண்டு இவ்வளோ தான் மவுத் டாக் தான் ஒன்லி மவுத் டாக்கு கேப்டன் கொடுக்குறாரு கேப்டன் கொடுக்குறாரு கேப்டன் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு பேசி 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 மக்கள் வந்து வாங்கி வந்து போயினே இருப்பாங்க அதுக்கு நேரம் காலம் கிடையாது இல்லை அது டுவெண்ட்டி ஃபோர் செவன் மாதிரி இப்போ நம்ம சேனலில் வேதனை வச்சுக்கங்களேன் வருவாங்க உதவி வாங்குவாங்க போவாங்க வருவாங்க உதவி வாங்கவும் உதவி வாங்கணும் இன்னொருத்தர் சொல்லிட்டு போவான்பா உங்கள் வீட்டில் பிரச்சனையா நீ கேப்டன் கிட்ட உனக்கு தீர்வு கிடைக்கும் மனுவோடு போ கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த அது தொடர்ச்சியான ஒரு நிகழ்வாக இருந்தது இதில் நான் ஸ்டாப்புங்க எப்பவுமே அது வந்து உதவி நிற்க வைக்கல அதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லாத போது தான் எல்லாருமே வேதனைப்பட்டாங்க நம்மளுக்காக இருந்த ஒரு மனுஷன் இப்படி ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டாங்க திரும்ப மக்களுக்கு தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு புண்ணியத்தை அதிகரித்துக்கான எல்லா விஷயமும் தயவு செய்யுங்க உங்களுக்கு உதாரணமே இந்த கேப்டனுடைய மறைவு தான் பொதுவாக அந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மார்கழிக்கு வேற மாதிரி இறைத்தன்மை மாதம் இந்த நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த பழமையான கோயிலை சுற்றி எப்போவுமே நம்ம பிச்சைக்காரன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம சொல்லணும் பிச்சைக்காரன்னு அவங்க பிச்சைக்காரன் கிடையாது சுற்றி படுத்து நிற்பாங்க பார்த்துருக்கீங்களா எதுக்காக காரணம் தெரியுமா உணவுக்காகவும் மொத்தத்துக்காக கிடையாது இறைவன்கிட்ட போய் சேரணுன்றதுக்காக ஒரு விஷயம் அந்த கோயிலுடைய இடத்துல ஒருத்தர் மரணித்தால் அவங்களும் அந்த இறைத்தன்மையை ஒன்று அந்த கோவில் சம்பிரதாய பிரகாரம் அவங்களை அடக்கம் மற்ற விஷயங்கள் அந்த இப்போ அவங்களுடைய அன்னைக்கு இறைவன் என்ன ஆடை அணிஞ்சிருந்தாரோ அந்த ஆடையை அவர் அணிவிச்சு அடக்கம் பண்ணன்றது தான் காலகாலமாக அந்த காலத்துக்கு கட்டுப்பட்டு மரபு ஆனால் அந்த எல்லைக்குள்ளே நம்ம மரணித்தா நம்மளை இறைவனை ஆட்கொள்வார் அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றி எப்பவுமே கோயிலுக்கு அந்த எல்லையை தாண்டவே மாட்டாங்க உணவு கிடைக்குதோ கிடைக்கலையோ காலத்தில் வந்து கோயிலை வந்து அடக்கமாக அமைதியாக ஆகிடுவாங்க இருந்தால் இங்கேயோடு நம்ம இறப்பு வரட்டும் அந்த இறைவன் நம்மளுக்கு ஆட்கொள்ளட்டும் அப்படின்னு காத்திருந்து தன்னுடைய மரணம் என்னை கூட நிகழட்டும் பரவாயில்ல அது எந்த இடத்துல நிகழட்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம் இந்த மாழி மாதம் நீங்கள் மரணம் அடைந்தால் உங்களுக்கு இறைவனுடைய பாதார விந்த கிடைக்கின்றது ஒரு பக்கம் அப்போ அதுக்காக தான் அந்த இறைவன் அவரை கொஞ்சம் கர்மாவை கழிக்க வச்சு கழிக்க வச்சு கழிக்க வச்சு கழிக்க வச்சு குரு நாளில் கரெக்டாக நீ இடத்துக்கு வாப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டாரு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உண்மையில அபூர்வமான நிகழ்வு அது இது எல்லாருக்கும் இந்த பாகியம் கிடைக்காது அவர் ஏற்கனவே பாகியவான் நிறைய உதவி செஞ்ச ஒரு மகான் அந்த நிலையில் தான் நம்ம பார்க்குறோம் அந்த புண்ணிய ஆத்மா இன்னைக்கு இறைவன்கிட்ட போய் சேருது இதுதான் விஷயம் நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க நன்றி கரெக்டாக வந்துருக்கா